السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. வடநாட்டைச் சேர்ந்த நம்முடைய தாய் முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரு தாய். அந்த தாய் தன்னுடைய கரத்தால் ராட்டை வைத்து பின்னி ஒரு ரமலானில் இந்த கலரை வெளியிட்டு காந்திஜியை கூப்பிடுறார். அவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் பாபு. பாபு அப்படின்னோடனே அவர் அந்த காந்தி எப்பவுமே ஒரு குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் இருக்கும் அவர்கிட்ட. அந்த வந்து என்னம்மா அப்படி வணக்கம் அப்படின்ட்டு வரப்போகும்போது, நான் இந்தியாவுக்காக வேண்டிய ஒரு குடி தயார் பண்ணியிருக்கேன், அது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடாது, ஓவல் சைஸ்லையும் வரக்கூடாது, காகிதத்துலையும் வரக்கூடாது, துணியில் இருக்கணும், வருஷம் வருஷம் இந்த கொடி ஏற்றணும் அப்படின்னு. இந்தியா வெற்றிக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். நம்ம மாலியை விட்டுட்டான். எதை விட்டுட்டான்? உதாரணமாக 40-ல் 15-ல் இந்த இப்படி ரமணான்ல இந்த இதுகளில் வெள்ளிக்கிழமை போய் மௌத்தானவங்களுக்கு துவா செஞ்சா தானே நம்ம பிள்ளை இப்படி ஒடியாந்து ஒரு துவா செய்யும்? தெய்யமா இல்லையா? இப்போ இவன் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கண்டா, இவன் மௌத்து காலம் வரைக்கும் பள்ளிவாசலில் பயணம் செஞ்சா கேட்பான். அவன் எந்த ஒரு காரணம் தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுத்தால அவனுக்கு இதாயத்தை கொடுத்து உட்காந்துருக்கான். பாஷை விளங்குதோ விளங்கலையா அவனுக்கு? மொயினார் மகன் விளங்குதா? அவனை பார்த்து இங்கெல்லாம் எப்படி இருக்காண்டு இவனை நம்ம பார்த்தவனே இவன் சொர்க்கவாதின்னு சொல்லிடலாம். அவனுக்கு ஒரு பல்லு கூட உழுகலை, சொர்க்கவாதின்னா அவனுக்கே ஒரு சிரிப்பு வந்து. இது மாதிரி இந்த கொடியை செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த கொடியை முதல் முதல்ல இந்த உலகத்தில் ஏற்றும் போது அந்த கொடிக்கு ஒரு மரியாதை செஞ்சு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? இந்த பாட்டையும் நம்முடைய தாய் அந்த பெண்மணி தான் கையில் எழுதி இந்த பாட்டை படிங்கன்னு கொடுத்தது. இவன் இன்னைக்கு தேவையை போட்டிக்கிறவன், உனைய பாம்பே போட்டிக்கிறவன் பள்ளிக்கூடத்தில் பழக்கி விடுறான். ஆனால் இந்த தேசிய கொடி ஏற்றும் போது உள்ள பழைய பாட்டு இருக்கு பாருங்க, 20 வருஷத்துக்கு முதல் உள்ள ஒரு பாட்டு, எல்லாம் பாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை சொல்லி தான் அந்த இன்னும் ஒன்று நல்லா கவனிக்கணும். கொடி ஏற்றும் போது யாராவது வெறுங்கொடி ஏற்றிருக்காங்களா? தேசிய கொடி ஏற்றும் போது வெறுங்கொடி ஏற்றிருக்காங்களா? இல்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குது? என்ன பூ இருக்கு? இந்த ரோஜா என்ன? என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியின் அந்த வேர்வை துணியினால் படைக்கப்பட்ட பொருள் ரோஜா. அந்த அசோகா சக்கரம் என்பது மனிதனுடைய மூளையில் சுழலக்கூடிய ஓர் விதமான, இந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? டேப்பில் போட்டால் ஒரு நாடா இப்படி சுத்தம், இங்கிட்டு உள்ள பாட்டு பூரா இங்கிட்டு படிக்கும், அப்புறம் திருப்பி போட்டோம்னா அங்கிட்டு உள்ள பாட்டு பூரா சுற்றி இங்கிட்டு வரும். அந்த மாதிரி ரோலர், இந்த சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது, அதை ஒரு கற்பனை வடிவத்திலே வடித்து ஒரு இது வரிஞ்சு அந்த அசோக சக்கரத்தையும் அறுத்தி கொடுத்தது நம்முடைய தாய். இன்னைக்கு எவனாவது அரசியல்காரன் இதை பேசுகிறானா? எத்தனை கட்சியில் எத்தனை பேர் வந்திருக்கான் உலகம் முழுவதும், ஏன் பேச மாட்டான்? இந்த புகழ் பூரா அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு போகுது. மல்லம் இஷ்குரில்லா வலம் இஷ்குரின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மனிதனுக்கு நன்றி செல்லவில்லையானால் உன்னுடைய நன்றி ஒரு காலமும் அல்லாஹ்வுக்கு செல்லாது, குப்பைக்குத்தான்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அசோக சக்கர வடிவு விளங்குதா? அது சாதாரணமான ஒரு சக்கரம்னு நினைக்காதீங்க, மனிதனுடைய வாழ்வில் சுழலக்கூடிய ஒரு சக்கரம். அதை வச்சுத்தான் மாட்டு வண்டிக்கு சக்கரத்தை கண்டுபிடிச்சான். மாட்டு வண்டி சக்கரத்தை பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், அந்த மூவண்ண கொடிகளில் ஒன்று ரசூலுல்லாவுக்கு பிரியமானது, ரெண்டு அல்லாவுக்கு பிரியமானது, மூன்று மலக்குகளுக்கு பிரியமானது. சில சமயம் நீங்கள் இங்கேருந்து வானத்தை பார்க்கலாம், ஒரு மலை நேரமோ அல்லது ஒரு ராத்திரி நேரமோ ஒரு பொன்முருவலான ஒரு கலர் ஒன்று வரும். இந்த சில சமயம் அப்பளத்தை பறிக்கும்போது ஒரு சைடு வந்து அந்த கொடியில் உள்ள கலர் மாதிரி ஒரு கலர் வரும் அப்பளத்தில். இது ஏன் இப்படி இருக்குது? முருகி பூச்சிங்காண்டு வாங்க. அந்த மாதிரி இந்த மூவண்ணமும் இஸ்லாத்தின் அல்லாவுடைய அடிப்படையை வச்சு தான் தெரிஞ்ச அந்த கொடி செஞ்சான்.
ஆனால் சுப்பிரநாத சுவாமி சொல்கிறோம் வெள்ளை பச்சை முஸ்லீமு பச்சை முஸ்லீமு வெள்ளை கிறிஸ்தவன் இந்த கலர் ஆர்எஸ்எஸ்கார ஆர்எஸ்எஸ்காரன் கலருக்கு வேலையே இல்லை. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் வச்சிருக்க கொடியும் கலர்கள் கூட ஹாஜா அஜ்மீரி பெத்த சல்லாஹு சரவுல்லாஜி அவங்களுடைய தலப்பா கலர் திருடிட்டான். ஒவ்வொரு டாட்டியும் அவன் இழுத்துக்கிட்டு போயிட்டான். அப்படித்தான் ஒரு கதை சொல்கிறேன், சும்மா நிஜமா இல்லை. அந்த மாதிரி நம்முடைய அங்க அடையாளங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் தன்மையில் வாழவில்லை. நீ ஒரு முஸ்லீமா தொப்பி வச்சு தாடி வச்சு இப்படி நீ போய்ப்பார், ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை நெருங்குறானான்பார், ஒரு போலீஸ் வண்டியில் போகும்போது உன்னை பிடிக்கிறானான்பார். எப்படோ நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கோம், வந்துக்கிட்டு தான் இருக்கோம். சாதாரணமான சின்ன தொப்பியும் போகிறேன், இந்த மாதிரியும் போகிறேன், ஒரு போலீஸ் கூட நிறைஞ்சா பிடிச்சிக்கிட்டே நிற்பான். யாரை சூழல்லா எவனுங்க நிற்கிறாங்க. அபிஜெயில் உமையாவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மண்ணை போட்டீங்க, உமா ரமைத்த எதிரமைத்தேன்னு சொல்லி யாசின் ஓதி அந்த மண்ணை இங்கே கொஞ்சம் போட்டு விடுங்க, நான் போகிறேன், அவனை கூப்பிடாமல் இருக்கணும். இவனுங்களையெல்லாம் கூப்பிட்டது சரி, நான் போய் நின்றேன்டா இஸ்லாத்துக்கு அசியம், இந்த நிறுத்தம் என்ன போய் தாடி வச்சுருக்கேன் தொப்பியை வச்சுருக்கேன்னு கேட்பான். நான் பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு போனேன்னு வைங்களேன், லேசாக சுலாவாக போனால் கூட குச்சியை வச்சு வேகமாக காமிப்பான். நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் இந்த கோலத்திற்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கான், ஆனால் நம்ம மூதேவிக்கு பிறந்த மூதேவி இருக்கான் பார்த்தீங்களா, ஒட்டை பொம்பளை மாதிரி சிறச்சிருவான். தாடி மீசையை மீசையை எடுத்த தொலை, தாடியை கொஞ்சமாக வைக்கணுமா இல்லையா? அங்கே வருதா சுன்னத்து கேட்டால் சொல்கிறான், மலேசியாவில் தாடி வைக்கிறது இல்லை, அரபு நாடுகளில். அவன் அரபு நாடு இஸ்லாத்தில் பிறந்திருக்கானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்னை கேட்டால் அரபு நாட்டுக்கார பையன் பூரா ரசூலுல்லாவை துரத்தின பையன், மதீனாவை தவிர மக்காவில் கூட துரத்தினான். உலக முழு நாட்டிலேயே அல்லாஹ்வுடைய அரசுக்கு பிறகு மதீனாவுக்கு மட்டும்தான் முழு ஒரு கண்ணியம் நம்ம கொடுக்கறது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய பள்ளி காபா இருக்குன்றதற்காக வேண்டியும் அங்கே அல்லாஹ்வுடைய பள்ளியில் ரசூலுல்லா மேராஜுக்கு போகும்போது தங்கினான்ன்றதுக்கு தான் இந்த ரெண்டு இடத்துக்கு மதிப்பு. ரசூலுல்லா போன இடத்துல யாரும் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் கடைசி கட்டமாக அந்த ஜெருசலத்தில் ரசூலுல்லா போனாங்களே, எது அந்த பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸில் காபிர் மூடி சோட ஓடுனானே ஏன்? சில பேர் சொல்லுவாங்க, நான் அங்கே போன இங்கே போன பைத்துல் முக்கத்தஸையே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்டா. விளங்குதா? ரசூலுல்லாவை அவன் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ரசூலுல்லாவை அடைஞ்சிட்டான்டா அவன் சலவாத்தை தவிர உலகத்தில் வேற எதையுமே ஓத மாட்டான். தன்னுடைய பொருளை ரசூலுல்லாவுக்காக செலவு செய்வான். இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்லை? அப்ப இஸ்லாம் என்பது வெளிப்படையான பயான் ஆகி போச்சு. ஜும்மா தொழுகணும், ஏதோ ஒரு பயான். ரமலான் கழியணும், ஏதோ உட்டடி குரானை கீழே ஓதுனாலும் சரி, வேதில் ஊதுனாலும் சரி, ஒரு நல்ல ஹாஜாவை கொண்டு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தொழுவோண்டா தொழுகிறாங்க. 9:30 ஆரம்பித்தா 10:30 சஜ்ஜாடு எல்லாம் முடிஞ்சிடணும். மையத்தை சுருட்டின மாதிரி கழுவி கழுவி விட்டுட்டு போயிடணும். 11 மணிக்கு பள்ளிவாசை போட்டுனா சுப்புக்கு துறக்கிறது தான். அப்போ அமல் எங்கே? அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய சோதனை இங்கே வந்ததுக்கு காரணம் என்னண்டா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு செழிச்சிரிப்பு மார்க்கத்தில், 20 வருஷத்துக்கு முன்னால் உண்டான பள்ளியில் உண்டான அமல் இப்போ நம்மள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போய் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால், 9:10 ஆயிடுச்சுன்னா கோவில்கள் இருட்டு அடிச்சு அங்கே கூட லைட்டு போடுறான். அது மாதிரி பள்ளிகளை கூட ஆக்கிட்டாங்க. நாம கரெக்டாக இருந்தால் அடுத்தவன் நம்மளை நெருங்க முடியாதுங்க. எழுதி வைங்க, பயப்படாதீங்க. ஈமான் என்பது மன் காலலா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் பதகலல் ஜந்தா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கலிமா சொன்னவே சொர்க்கவாதி. எது சொர்க்கவாதி ஆனானோ இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே பயப்பட மாட்டான். ஒரு பெரிய ஒரு நாதா ஒருத்தரை சந்திக்க போயிருக்கேன் ஹயாத்தில். அது காடு, 1.5 கிலோமீட்டர் உள்ள போகணும். போகும்போதும் பயம், வரும்போதும் பயம். ஏன்னு சொன்னான், காட்டில் என்ன இருக்கும்? பாம்புகள் சாதாரணமான முறைகளில் இருக்கும். அப்படி எடுத்தது தான் அந்த நாதாக்கள் இருந்தது. போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் போயிட்டேன், அதிகாலையில் செலவாத்து ஓதிக்கிட்டேன். வரும்போது கொஞ்சம் இருட்டு, மகரிப்பு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொடி பொடி பூச்சி குண்டியில் லைட் எரியுமில்ல, அதுதான் இருக்க தவிர எல்லாம் இருட்டாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், யாருல்லா
இங்கேருந்து ரோடு வரைக்கும் போகணும், பேட்டரியும் இல்லை ஒன்றுமே இல்லை. அவங்க இருக்க சொன்னாங்க, நான் வேலையினால் போகிறேன், எந்த ஜந்து என் கண்ணுக்கு வரக்கூடாது, என் காலனையும் தட்டுப்படக்கூடாது. அப்படி தட்டுப்பட்டு நான் ஏதாவது மிதிச்சுட்டா அதுக்கு ஒரு தங்கடம், அது என்னை தீண்டிட்டா எனக்கும் ஒரு தங்கடம். எனவே நான் போய் சேரும் வரை வானம் பூமி இதுக்கடியில் உள்ள எந்த பொருளும் என்னை தீண்டக்கூடாது, நீ என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி செலவாத்த ஓதிக்கிட்டே வர்றேன். வந்தா ஒரு இடத்துல பாருங்க, கண்ணங்கரேன்னு இருக்கு, பளிச்சு பளிச்சுன்னு மூணு தடவை தெரிஞ்சிச்சு. அந்த வெளிச்சத்தில் ரெண்டாவது தடவை தெரிகிறதுல ஒரு ஆறு ஏழு பாம்பு ஒன்னோட ஒன்று பின்னி இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படி கிடக்கு. ஒரு ஒரு பாம்புடைய உடலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம பார்க்குற பாம்பில் மூணு மடங்கு இருக்கு. கடைசி வண்டி வந்தேன், ரோட்டில் நின்றவனே, அங்கேருந்து ஒரு லாரி வருது, ஒரு பாம்பு இவ்வளோ பெருசு. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஏன்டா அல்லாஹ்வே அஞ்சும் பொழுது உலகத்தில் எந்த பொருளும் தீண்டாது நம்மளை. ஒரு பத்து அடி நீளம் இருக்கும், வால்ல இருந்து அப்படி நிற்கிது. அப்போ தான் என் வயசில் முத முதல்ல அந்த பாம்பு நிற்கிறத நான் பார்க்குறேன் நட்டமாக. ஒரு நாலு அடியில் நிற்கிறேன், ரோடு அவ்வளோதான், அந்த ரோடு அந்த மூலையில் நிற்க, அது இந்த இதில் நிற்கிது. அது பார்க்குறத பார்த்தா என் கண்ணையே பார்க்குது. ஏதாவது மூக்குக்குள்ள அப்படி சிந்துதுல விஷத்தை, அப்படி சிந்துனாலும் என் மேலே பட்டாலும் ஒன்றும் தெரியாது, அது என்ன செய்யுன்றது அப்புறம் உள்ளது. யார சூழல்லா, இது ஏன் என்னையை பார்க்குது? நீங்க என்னை பாருங்க, அதை அப்படி தலசாத்திட்டு போகட்டும். தெளவாத்த ஓத ஆரம்பிச்சு, ஓத ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியத்திற்குரிய சுகர்களே, அது அப்படியே நின்றது. என்ன செஞ்சிருந்தீங்களா, அப்படியே சொல்லுண்டு சப்புன்னு கீழே விழுந்துச்சு. பஸ்ஸு வந்துச்சு, ஏறி போனேன், முடிஞ்சு போச்சு. பின்னால் என்னன்னு தெரியல. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், வெறும் பயானா நாம் சொல்லிட்டு போனால் விளங்காது. அதை அனுபவித்தது சொல்லி போகும்போது நீங்கள் நம்பலைண்டா, எனக்கு முன்னால் இங்கே என்ன இருக்குது, ரிகார்ட் ஆகுதா இல்லையா, அப்போ அல்லாஹ் விடுவானா? அதுக்கடுத்தது கிராமன் காத்திபி எழுதுவான்ல, அப்போ உங்களுக்கு சொல்லும்போது எனக்கும் தானே எழுதுவான். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு சத்தியத்தை நீ நம்பு. ஒரு காப்பீர் சொல்கிறான், சத்தியனுடைய பாம்பு நீ நம்புன்றான், சத்தியத்தை நம்புன்றான். உன்னாலேயே குரானை நம்ப முடியல, நீ எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? கணித்திற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது இன்கியாதில் யவாமிரிஹி வஜித்தனா பின் நவாகி, ஏவலை எடுத்து விளக்கலை விடுவதற்கு பேர் இஸ்லாம். அப்போ எது ஏவல் எது விளக்கல், அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தடுத்தானோ அது பூரா நமக்கு விளக்கல், எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சானோ அது பூரா நமக்கு எடுத்து நடக்கக்கூடிய நிலை. எடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைகளிலையும் நாம் விடிய விடிய தொழுகலை தேவையில்லை. கடமையை ஹலாம் ஹராம் ஹலால பேணி கடமையை செஞ்சுட்டு விளங்குதா? ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து ஓதுனீங்கன்னு சொன்னால் உலகத்திலே எல்லாத்துக்கும் சொர்க்கம் இருக்குது, சொர்க்கம் இருக்குன்னு நல்லா சொன்னானா? ஒன்றுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபத ஹலல் ஜன்னா. இந்த கலிமா சொன்னா அவன் சொர்க்கம் பூந்துட்டான்ட்டாங்க, சொர்க்கம் போவான்னு சொல்லலை, சொர்க்கம் பூந்துட்டான். இந்த கலிமா நீ சொல்லிட்டே உனக்கு சொர்க்கம் ஆயிருச்சு, ஆனால் அடைஞ்ச சொர்க்கத்தை இந்த உலகத்தின் அட்டத்தருத்திரிய வாழ்க்கையை குண்டு நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, அப்போ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? சொர்க்கம் உனக்கு நிச்சயம் உண்டு, அந்த சொர்க்கம் கிடைத்த பிறகு அதை நீ மாசுபடுத்துறிய. அந்த மாசுபடுத்தாமல் இருப்பதற்கு, கிடைத்த சொர்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கூட உனக்கு என்ன செய்யல? மண் அமில சாலிகன் மின் ரக்கரின் அவ் உன்சா, ஆண்களிலும் பெண்களிலும் யார் நல்ல சாலியான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பல கயிறுகள் நான் வச்சிருக்கேன்றான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தார் விளங்குதா? இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தாய்மார்கள் இல்லாமல் நம்ம இல்லை. இப்போ என்னையெல்லாம் பெற்றிருக்காங்க, ஓத வச்சு குரானை இப்படி ஓத வச்சுருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு தாப்பன் காரணமாக இருந்தாலும் தாய் தான். அப்போ இந்த தாய் நம்மளை பெற்று எடுத்து நல்ல அமல்களில் கொண்டு நம்மளை வச்சு அது நாம் நல்லது செய்ய போகும்போது இந்த இடத்தை விளக்க வேண்டிய பொருள்கள் மூன்று பொருள். ஹலாலை தவிர எதையும் விரும்பக்கூடாது, ஹராமி சுத்தமாக வேறு இருக்கணும், அல்லாஹ் அனுமதிக்காததையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. ஒரு வியாபாரத்தில் எவ்வளோவா ஒருத்தன் கொடி கட்டி பிறந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, இன்றைக்கி இவனுங்க திருட்டுத்தனமாக எல்லா பொருளையுமே இந்தியாவில் இன்றைக்கி ஆயுதத்தில் செலவு பண்ணுறான்.
இஸ்லாமியர்களே ஆயுதத்தை கொண்டு அடக்குவோம் என்ற அடக்குமுறை இப்ப சொல்றோம், எழுதி வச்சுக்கோங்க. இது பின்னால நடக்கக்கூடிய விஷயம். முஸ்லிம்களை அடக்கிறதுக்காக பெரிய பெரிய ஆயுதம் வாங்குறாங்க. இதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு சிறுவனுக்கு 315 கோடி ரூபாய் ஆயுதம் வாங்க மட்டும் கொடுத்துருக்கான். நம்மூர்ல விவசாயிகள் எலும்பையும் மண்ட ஓட்டையும் திண்டு அப்படி போராட்டம் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் என்பவர்கள் உண்மையிலே மிகப்பிக உயர்ந்தவர்கள். அந்த வயலில் இறங்கிங்க, அந்த புற்பூண்டுகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பூச்சி கிடந்தாலும் தெரியாது, பாம்புகள் கிடந்தாலும் தெரியாது, கொத்திய எத்தனையும் பேர் செத்துருக்காங்க. இதிலிருந்து மீறடி வரக்கூடிய விவசாயம், காய்கறிகள், நெல்லுகள், மற்ற நவதானியங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. நம்ம உட்காந்து காசை கொடுத்துட்டு வாங்கிட்டீங்கன்னு ஜவுடாலா, ஆனால் அந்த ஜவுடாலா திங்கிறதுக்கு அந்த விவசாய கூட பெருங்குடி மக்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய நேர்மை. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலை அது, சாதாரண வேலை இல்லை. அவங்கள பூரா நிர்வாணமாக உட்கார வச்ச உலகத்திலேயே முதல் கேடு கட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குண்டா, இந்த இதுதான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது கண்ணிய திருப்பிரிவில் அந்நிய நாட்டுக்கு 300 கோடி கொடுக்குறான், விளங்குதா? நம்ம நாட்டில் எத்தனையோ ஏழைகள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் தைரியமாக ஒரு காப்பினுடைய நாடு, ஒரு மாநிலம், ஒரு 6-7 மாநிலத்தில் நாங்கள் இதை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டான். முஸ்லீம்கள் கூடயே இருந்து தொப்பியை போட்டு என்னைய கேட்டால், இந்த பண்ணிக்கு பிறந்தவைகளுக்கு நம்மால் இருக்கேன் பார்த்தீங்களா, திட்டுறேன், நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, இவனுங்கள்லாம் வந்து நோன்பு நேரத்தில் அவனை கூப்பிட்டு கொண்டு நோன்பு கஞ்சி குடிக்க வைக்கிறது. ஏண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க? நோன்பு கஞ்சி எதுக்கு? நோம்பாளிகளுக்கு, நோம்பாளிகளுக்குன்னு செய்யக்கூடிய உறவை ஒரு கண்ணியத்துக்கு நீ கொடுத்த, உனக்கு கண்ணியம் இது வரைக்கும் கிடைச்சிச்சா? ஒரே பாயிண்ட்ல நம்மளை ஒதுக்கிட்டான், பிரியாணி தண்ணி துளுக்க அப்படின்ட்டு இருக்கா இல்லையா? ஆனா கீழ்த்தர நடுத்தர நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் நம்மளை இன்னைக்கும் உயிரா நேசிக்கிறான். அவனுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சு, கிடைக்காதது நம்ம முஸ்லீமுக்கு மட்டும்தான். ஆனா இன்னைக்கு எல்லா ஜாதியும் சேர்ந்து நம்ம கூட போராடுறோம். ஏன் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்கிருச்சு, வெற்றி கொடியை தூக்கிட்டோம், காங்கிரஸ் கொடியோட இந்த தேசிய கொடியோட இன்னொரு கொடி வச்சுக்கிட்டோம், வெற்றி கொடினாலும் நமக்காக வாதாடுறான். நமக்காக வாதாடுகின்ற பொழுது நாம் கீழ்த்தரத்தில் போகக்கூடிய காரணம் நம்முடைய அல்லாஹுவை நாம மறந்தோம். அதை பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றாண்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல், நபியை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க, லிமன் மாஃபிஸ் சமாவாத்தி வல்லாரோ, வானம் பூமியில் உண்டான ஒட்டுமொத்தமான எல்லா நிலைகளிலேயும் படைத்திருக்கக்கூடிய இந்த பொருள்களிலே எல்லாம் யார் படைத்தது என்பதை மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. குலில்லா, அல்லாவே பதில் சொல்றான், நான் தான் படைத்தேன். அப்ப நான் படைத்திருக்கக்கூடிய பொருள் என்னுடைய படைப்புக்கு என்னுடைய நல்லடியார்களுக்கு கிடைக்கலையே என்று அல்லாஹ் கவலைப்பட்டு சொல்லிட்டு சொல்றான். கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, ரஹ்மத் என்பதை மூமின்களுக்கு மட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் நான் எழுதி வச்சிருக்கேன். எதை? ரஹ்மத்தை. அனைத்து மக்களும் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், எல்லா மக்களும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஈமான் கொள்ளாமல் தருதலையாக வாழ்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் பெரும் கைசேதத்தில் கேவலத்தில் தள்ளப்படுவார்கள். இப்போ நடக்கிற கட்டத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கும் போது அது நாம தெரியாத காரணத்தினால இன்னும் தாந்தோன்றிகளாகத்தான் நாம வாழ்ந்திருக்கோம். ஒரு வீட்டில் படுக்கும்போது 5 பேர், நம்முடைய மனைவி, பிள்ளைக, அல்லது பேரம்பேத்தி, அல்லது எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு நம்ம மட்டும் இருக்கோம்னு வச்சுங்க, புருஷன் பொண்டாட்டி ஒளி செஞ்சுட்டு களிமா ஓதிட்டு செத்த நேரம் ஒளி செஞ்சு கிபிலாவை பார்த்து செலவாத்து ஓதிட்டு படுக்கிறவங்க, துவா கேட்டு படுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஆனால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயம் சொன்னாங்க. தன்னுடைய அருமையான மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஓ ஆயிஷா, ஒரு நாள் சொன்னாங்க, 4 அமல் செய்யாமல் நீ உறங்காதே. எத்தனை? 4 அமல் செய்யாமல் உறங்காதே. ஒரு இரவு முழு குர்ஆனை முடிக்காமல் கத்தம் செய்யாமல் நீ தூங்காதே. கத்தம் தான் என்ன? முடிக்கிறது. இந்த குர்ஆனை தூக்கி அங்கே தூக்கி வைக்கிறது இல்லை, ஓதி முடிக்கிறது.
கத்தம்ல ரெண்டு வகை இருக்கு. கத்தம் போய் ஆடுறான் உருதுல, ஏன்னா அவனை வேலையை ஜோலியை முடிச்சிருந்தோம். தெய்வம் சொன்ன மாதிரி ஜோடியை முடிந்ததுக்கெல்லாம் கூட ஜெயிலில் போடுறான். இந்த நமகராணிக்கு பிறந்த வயிறுக்கு இவ்வளோ பேச்சு கெட்ட பேச்சு பேசிகிட்டு இருக்கான், அவனை தூக்கி இவ்வளோ தவிட்டுருக்கான் அப்படின்னா அவனை அரசாங்கம் என்ன ஒரு சுருக்கமாக உரையும் பதில் அத்தனை பேர்த்துக்கும் சொல்லிடுறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முத்துல்லி பாதத் ஆலிக ஜனீன். மாற்று கருத்தை கொண்டு பார்க்கக்கூடிய எல்லாமே விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் தான் தான் சொல்கிறது புரியுதா? மார்க்கத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்டா, மார்க்கத்தை குறை காணக்கூடிய எல்லாருடைய பிறப்பிடமும் என்ன? விபச்சாரம். அதனால தான் இன்னைக்கு தீக்காக்காரன் சொல்கிறான், பச்சையா பார்ப்பனியர்கள் பூராமே, அதாவது உலக பொருளாதாரத்திற்காக தன்னுடைய சுய மனைவி சொந்த மனைவியை விட்டு கொடுப்பாங்கன்ற அது உண்மைதான். அல்லாஹ் சொன்ன சொல்ல இவன் சொல்கிறான், இவன் புதுசாக சொல்லலை. ரசூலுல்லா ஒருத்தி குறை கண்டுகிட்டே இருந்தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அல்லாஹ் சொன்ன வார்த்தை சொன்னமாங்க. பெரும்பாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் கொஞ்சம் தான் பார்ப்பான், கண்ணே பொண்ணே மூக்கே நாக்கே குண்டியே இப்படித்தான் கொஞ்சுவான். என்னைக்காவது துவா ஓதி இருக்கமா நம்ம? அந்த துவா ஓதாமல் இந்த பிள்ளை பிறந்திருந்தா இந்த வார்த்தை தான் நம்ம வாயில் வரும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் ஒரு அமைதி ஏற்படுத்தியிருக்கான், ஆண்டி முதல் அரசன் வரைக்கும். அந்த இடத்துல ஒரு துவா சொல்லித்தரான், அந்த துவா இருக்கு பாருங்க, யா அல்லாஹ் எனக்கு அளித்த ரிஸ்கை ஷைத்தானுக்கு கொடுத்து விடாதே, எனக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்தால் இஸ்லாத்திலே பிறக்கவை என்று அர்த்தம் அதுக்கு தமிழில். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையா போய் துவா ஓதணும், நல்லா சிந்திச்சு பார்த்தணும். அது ருத்துவா இறங்கும் போது ஒரு துவா, பிரியும் போது ஒரு துவா, இதை விட பெருசு குளிக்கும் போது ஒரு துவா. சாதாரண ஒரு மனைவியிட்ட ரூமில் படுத்து நம்ம குளித்து ட்ரெஸ் பண்ணி வெளியில் போகிற வரைக்கும் அஞ்சு துவா. இந்த அஞ்சு துவா ஓகே நான் குடும்பம் நடத்தியிருக்கேன்னு நம்ம கை தூக்குங்க பார்க்கலாம். ஜும்மாவில் கேட்டால் எல்லாம் நாக்க பிடிங்கி தான் சாகணும். உலக வீராப்பு பேசினவன்லாம் முஸ்லீம், உலமாக்களை குறை சொல்கிறவன்லாம் நாக்க பிடிங்கி தான் சாகணும். ஏண்டா துவா ஓதக்கூடிய நிலை இல்லை. யாராவது நெருங்கிய தக்குவாதாரிகள் அல்லது ஆளுங்க கூட இருந்து என்னென்ன மார்க்கம் குடும்பத்தில் எப்படி இருக்கலாம்னு கேட்டு தெரிஞ்ச நல்லோர்கள் உலமா பெருமக்கள், இவங்களை தவிர வேறு யாரும் துவா ஓதுறதுக்குள்ளே சாண்டி இல்லை. கல்யாணம் முடிக்கும் போது அதற்கு இந்த இப்படி கையெழுத்து வாங்குறமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு அது மாதிரி துவாவை கையெழுத்து வாங்கி இந்த துவாவை ஓதுங்கண்டா நம்மளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. யாருக்காவது கொடுத்துருப்பாங்களா? நீங்களாவது கேட்டிருப்பீங்களா? அஜரே சரி கல்யாணம் முடிச்சாச்சு, இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன செய்கிறதுக்கு ஏதாவது துவா இருக்கான்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? இந்த அஜரத்தை சுத்தப்பா ஓதுனாரா இல்லையா, அஜரத்துக்கே மதிப்பு இருக்காது. என்னை ஒரு கிராமத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவானுங்க, 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வண்டியில் வச்சு. கல்யாணம் முடிஞ்சால் ஒருவையே செலான் சொல்ல மாட்டான். ஒரு கிராமத்திலிருந்து நடந்தே வந்தேன், அதோட கிராமத்துக்கு போகிறதே விட்டேன். 8 கிலோமீட்டருங்க நடக்க 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 கால் ஒலிக்குது, நடந்தும் பழக்கம் இல்லை. 18 கிராமம், 18 பட்டிக்கு தலைமை அந்த பள்ளிவாச போதுண்டா, அவங்க தலைமையான பள்ளிவாச்சலாக இருந்தது, இருந்தால் பாதி மூத்தாக்கிடுவீங்களான்னு ஒரு சும்மா அவளுக்கு. அப்போ நான் அடுத்தது வந்தேன், அவங்க அம்மா மூத்தா போயிடுச்சுங்க, நீனே போய் அடக்கி கேட்பான், எனக்கு கூப்பிடாத மொயினாரை எழுத்துக்கிட்டு போனேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணியத்திற்குரிய சகோதரே, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்களை எல்லாம் நாம் விளங்காதனால நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம் பார்த்தீங்களா? அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், வலஹு மா சக்கன ஃபில் லைலி வன்னஹா, இரவி உனக்கு மனைவியின் மூலமாக நிம்மதியாக படுத்து உறங்குவதற்கும், வண்ணகார பகலை மைஷத் உனக்கு வாழ்க்கையில் சம்பாதிப்பதற்காகவும் நான் படைச்சிருக்கேன். இதுக்கிடையில் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு சமயம் உள்ளாலையும் அல்லாஹுவை அறிஞ்சு நீ அமல் செய்யாதனால நீ என்ன செய்றி என்பதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்றான். ஆக இந்த உலகத்தில் எல்லா நேரமும் நம்ம அல்லாஹ்வை தொழுக வேண்டும் அவசியம் இல்லை. வாங்க சொன்னால் அந்த அங்கே நிர்ணயிக்கப்பட்ட தொழுகை
அதிகமா நாம நினைக்கிறது செலவாகும். அதிகமா நம்ம வாழ்க்கையில நம்மளை நினைக்கிறதுக்கு பேர் என்ன? செலவாகும். ரசூலுல்லாஹ்வுடைய செலவாகும். யார் அதிகமா ஓத ஆரம்பிச்சாங்களோ, ரசூலுல்லாஹ்வை பத்தி யார் அதிகமாக அவனுடைய உள்ளத்துல அமர வைக்க ஆரம்பிச்சானோ, அவனுக்கு அன்னைக்கே எல்லா தரித்திரியும் நீங்க. அப்ப இன்னையில இருந்து கேளுங்க, 40 நாளா யாரெல்லாம் நாங்க போராடுறோம், இந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கல. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து வர அதுல ஒரு துஆ ஒன்று இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓனது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், 313 தடவை ஓதுங்க. ரப்பனா லரம்னா அன்ஃபுஸனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. பூமியில தூக்கி எறியப்பட்ட போது ரப்பனா லரம்னா அன்ஃபுஸனா இல்லம் தௌஃபில்லனா வத்தரஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், அதை 313 தடவை ஓதுங்க. பிறகு செலவாத் ஓதி துவா கேட்டா கபூல் ஆகாம இருக்காது. எப்படி கேட்கணும்னு சொன்னா, முஸ்லீமுக்கு என்ன அரிசி வேணாம் அப்படி கேட்கக்கூடாது. இவனுடைய ஆட்சியை குழப்பி இவன் ஆட்சியிலிருந்து தூக்கி இனி இந்த கட்சிக்கான ஆட்சியில உட்கார முடியாத அளவில் இந்தியாவில் செய். நல்லவர்களுடைய ஆட்சி கொண்டு வா, இஸ்லாமியருக்கு சாதகமான ஆட்சிகள். முஸ்லீம்கள் என்று சொன்னால் கண்ணியம் செய்யக்கூடிய மக்களை கொண்டு வா, நல்ல முஸ்லீம்களை கொண்டு வா. என்னை கேட்டா இப்ப எவன் முஸ்லீம்ல கட்சியில் இருக்கானோ அவனையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு புதுசாக வரணும். இவனுங்க நானா வந்த வேணதான் இன்னைக்கு நாம கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்கு என்ன செஞ்சானுங்க, எந்த கட்சிக்காரனுங்க? ஒண்ணுமே இல்லை. ஆக என்ன நிலைகளில் கேரண்டியாக அல்லாஹ்வுத்தால ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கான், மூமின்களையும் முஸ்லீம்களையும் ஒருபோதும் அல்லாஹ் நிராசையாக்க மாட்டான். லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, குர்ஆனுடைய ஆயத்து. நிராசையாக ஆக்க மாட்டான், நிராசையாக ஆகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நமக்கு தோல்வி வர்ற மாதிரி தான் தெரியும், வரும் தோல்வி. அந்த வர்ற நேரத்தை அடித்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பான். அது எப்பேற்பட்ட வெற்றின்னு சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. அதுதான் இப்போ நடக்கிறது. அது பதிலில் நடந்துச்சு, உகதில் நடந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு இப்போ நேரம் இல்லை, ஓடிடுது. ஆக குறுகிய நேரமாக வேற இருக்குது. ரெண்டாவது, இப்போ கியாமத் நெருங்கிருச்சு, நம்மளை எந்த நேரத்துலையும் வரலாம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய 3 அமல் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த தஸ்பீ அதிகமாக ஓதுங்க. நேரம் ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. நாளைக்கு செத்துருச்சுனாக்க பேங்க் பேலன்ஸை காமிக்கிறது மாதிரி நம்ம பேலன்ஸ் அமல்களில் நீங்கள் பார்த்து பார்த்து அமல் செய்யுங்க. எதுலையும் உங்களுக்கு பேலன்ஸில் கிடைக்கல, ஜீரோவாக இருக்குது, உடனே செலவாத்த எடுங்க. எமர்ஜென்சி பேங்க் ஒரு செலவாத்து ஓதுனா மண் செல்லா அலைய வாஹிதன் ஃபசல் அல்லாஹோ அலைய ஆச்சர. ஒரு செலவாத்து நீங்கள் ஓதுனீங்கண்டா அல்லாஹ் 10 செலவாத்து ஓதுறான். அதில் ஒரு செலவாத் சொர்க்கம் தராமல் விட மாட்டான். செலவாத்துனா நம்ம மேலே பேரை சொல்லி ஓதுறது இல்லை. செலவாத்துடைய மகிமையில் அதில் ஒரு செலவாத்துடைய மகிமை சொர்க்கம். அதுக்கு கூலி இல்லாமல் அல்லாஹ் நம்மளை விட மாட்டான். இதை விட என்னங்க வேணும்? சிம்பிளான அமல், 1000 தடவை. எது லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பானக இன்னி குந்து மினல் லாலிமீன், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தௌஃபில்லனா வத்தரஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அது குர்ஆனில் ஒரு ஆயத்து. ரெண்டாவது, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை தான் 40 நாள் விடாமல் ஓதி 41வது நாள் வெற்றி கிடச்சி காபாவில் போய் அவங்க உம்ரா செய்கிறாங்க. விளங்குதா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன? செலவாத். செலவாத் இதை இசா தொழுதுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் படுத்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த 1/2 மணி நேரம் ஓதும்போது உங்களுக்கு கொட்டாய் வரும், தூக்கம் வரும், பொண்டாட்டி படுங்க வேணாம், லைட்டை நூக்கணுண்டுவா, டீ வேணுமாண்டுவா, ஒன்றும் வேணாம், பேசாமல் இரு, நீனும் உட்காந்து ஓது, தூக்கம் வேணும்டா. இல்லை அங்கே போனால் ஹுருளினை கட்டி ஜாலியாக அப்படி கையை போட்டு உட்காந்துருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து நான் சிரிப்பேன்னு சொல்லுங்கள், அவர் கேட்டுக்கிறவா. விளங்குதா இல்லையா? ஆகையினால அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம். இதில் என்ன ஒரு சிறப்பை சொல்லிக்கிறேன் சார், எல்லாம் நேரமாச்சு. அதாவது இந்த இசரத் ஜஹான்ட ஒரு அம்மா பேர் சொன்னால கொடி செஞ்சிச்சுண்டு, உலகத்திலேயே முதல் முதலாவதாக பருத்தியில் கதர் துணியை கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம். அந்த முஸ்லீமில் அந்த தாய் தான் அந்த ராட்டையை போட்டு நெஞ்சதே முதல்ல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு 100 வருஷத்துக்கு முதல் இங்கே யார் ஆளில் அடக்கியிருக்கான்னா டப்பு நீங்கள் ஞாபகத்தை கொடுப்பான். நான் போய் புத்தகம் படிக்கல, அந்த பதில் புத்தகம் இல்லை, இருந்தாலும் கூட காசு கொடுத்து வாங்கி இன்னும் கொஞ்சம் படிக்கணும். விளங்குதா? அப்போ அந்த அம்மா வந்து ஒரு நாள் ரமலானில் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய கரத்தால் அந்த
குடியை ஏற்றினவுடனே இந்த கதர் துணியை காந்திக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சகர முடிக்கிற வரைக்கும் ரெண்டு ஆடை, ஒரு ஆடை கீழாடை, ஒரு ஆடை மேலாடை, அந்த இத்திரிச்சாங்க அந்த அம்மா தச்சு அந்த காலையில் 27 காலையில் அந்த அம்மாவை சந்திக்கும் போது அதே வணக்கம் சொல்லிட்டு வரும்போது அந்த காந்திஜிக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அம்மா கொடுத்தவொடனே அவர் என்ன ஆடைன்னு கேட்டாங்க, கதிருடைய ஆடைன்னாங்க. கதிர்னா என்னன்னு கேட்டாங்க. ராத்திரி எங்களுக்கு இரவு லைலத்தில் கதிர், அன்னைக்கு தச்ச இந்த ஆடைக்கு பேர் நான் கதிர்னு வச்சு பேண்டாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த காந்திஜி ராட்டையை கொண்டு வந்து கதர் கொண்டு, இன்னைக்கு ஒரிஜினல் கதர் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் பாருங்கள் அதோடைய தரமும் வேற. சாதாரண ஒரு மீட்ரு வாங்கினீங்கன்னா அப்படின் சொல்கிறதான் ரேட்டு. ஆனால் கதர் பேரில் இன்றைக்கி நேரமாக அந்த ஆலயத்துக்கு பேரில் வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த துணி மட்டும்தான் விற்கணும் காந்தி போட்டு, விளங்குதா? இது எதுக்கு சொன்னேன்னா, ஒரு மீட்டிங்கில் ஒரு 6 வருஷத்துக்கு முதல் நத்தரிசா தர்காவில் 27 ஒரு மீட்டிங் வச்சு பேச போகும்போது அப்துல் காதரே என்னமோ அந்த ஆள் ப்ரொஃபஸர், அப்போ இந்த இதை சொல்லும்போது கதிர் என்பது அல்லாஹ் இன்னான்சர்னா ஃபீ எயிலத்தில் கதிர்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த ஆடையை கொடுத்தாங்கன்றேன், அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் நீ பேசினது தப்புன்றாங்க. நான் உட்காந்து நான் சொன்னேன், களிமா சொல்லிட்டு என் ரூமுக்கு வாங்க, அவனுக்கு விளக்கம் தர்றேன். ஆக கண்ணியத்திற்குரிய சுகோதரே, இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் நிலைகள் மறுக்கலை. இப்போ இந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மேராப்னு சொல்லி அதையும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அந்த மேராப் மாதிரி மேலே தங்கம் இருக்கா இல்லையா, அது மாதிரி தங்கமாக என்னன்னு தெரியல. அதே மாதிரி அக்பர் காலத்தில் 2 நாணயம் அடித்தான், அதில் முதல்ல அல்லாஹூ மேலே கீழே ஜல்ல ஜலாலஹூ, இன்னைக்கு அது 500,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. ஒரு ஒரே ஒரு காசு 5 கோடிக்கு. அவன் நல்லவன் கட்டவன் நம்மளுக்கு வேணாம், அக்பர் சில பேர் கொலை சொல்கிறாங்க, அது அது வந்து நானும் ஏற்றுக்கிற வேண்டியதுதான், என்ன தீன இலாகின்னு கொண்டு வந்ததுனால. ஏண்டா இப்படியெல்லாம் நம்ம மூதாதிர்கள் நம்ம நாட்டுக்கு சென்ற வேலை இருக்கு பாருங்க. ஒன்றும் வேணாங்க, திண்டுக்கல் மலக்கோட்டை பாலக்காடு மலக்கோட்டை பாலக்கோடுன்றது இந்த இவன் சொல்கிறான் வீரசோனேன்ட்டு இந்த தஞ்சாவூரில், அது நம்ம மலைக்கோட்டை ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன். இது திப்பு சுல்தான் அவனுடைய அரண்மனையாக மிலிட்ரிக்கு பயன்படுத்தின இடம், அதுக்கு ஆதாரம் என்னால் காமிக்க முடியும். ஆக என்னால் கண்ணியத்திற்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்டா, கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாழுங்க. மார்க்கம் மார்க்கம்னு சொன்னால் வெறும் மார்க்கத்தை தொழுதுட்டு தொழுதுட்டு போகணும் சொல்லலை. நமக்கு சில தம்பவம் தெரிஞ்சால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு களிமா, நம்ம வேதனை களிமாவை சொன்னால் தான் அந்த பிள்ளையின சொர்க்கவாதியாக மாறும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு விளக்க சக்தியுடைய மக்களாக வாழ்வதோடு, நாமும் இந்த நாட்டுக்கும் மர்மிக்கும் மத்தியில் உண்டான கனெக்ஷனோடு நாம் தெரிஞ்சு நம்முடைய முழு சமுதாயத்திற்கும் விலக்கி வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் தந்தல்வதோடு, நம்முடைய அமல்களை தூய்மையாக ஆக்குவதுடன் நல்ல ஒரு ஆட்சியை, இஸ்லாத்திற்கு உகப்பான ஒத்துழைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனைவிக்கு தந்தருவானாக. அமீன். அல்லாத ஆட்சிகளை அல்லாஹ் நாறு கிழிப்பதை போட்டு கிழிக்கி எறிந்து விடுவானாக. அமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக வ ஸல்லி அலைஹி. அமீன். அல்லாஹும்ம ரப்பனா அல்லாஹும்ம அன்ஸனா இல்லம் தௌஃபிக் லனா வ தர்ஹம்னா நகூனன்னல் காஸிரீன். அமீன். அல்லாஹும்ம ஹதினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் والصالحين امين وحسن اولئك رفيقا وذلك فضل من الله وكفى بالله عليما امين اللهم اجعل كلامي اخر لا اله الا الله محمد رسول الله سيد الموت امين اللهم حبنا لنا سكرات الموت وراحه من الموت اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين امين نصر من الله وفتح قريب وبشر المؤمنين امين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.